Welcome to VLK Food Corner. இன்றைய ரெசிபி சவ் சவ் தக்காளி துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு ஒரு 7-8 மெந்தியம் கூட போட்டிருக்கேன். இதில் 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, பெருங்காயம், ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது பாதியை விட கொஞ்சம் கம்மியான சவ் சவ் தான். எண்ணெய் வதக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதில் இந்த உளுத்தம்பருப்பை போட்டுட்டேன், மிளகாயும் போட்டுட்டேன், பெருங்காயம், இதை நல்லா உளுத்தம்பருப்பு சிவக்கிற வரைக்கும் வறுக்கணும். பட் பாதி செவந்த உடனே நீங்க காயையும் போட்டு வதக்கணும். நான் காயை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளியும் இதிலே போட்டுடுறேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு போட்டு அரைக்க போறோம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதங்கணும் அது. இதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பை போட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான். இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன் நான் இந்த துவையலுக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். துவையல் ரெடி. இப்படி தான் இருக்கும் சவ் சவ் தக்காளி துவையல். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.